எழுப்புதலுக்காக ஜெபிக்க அனைத்து திருச்சபைகளும் ஊழியங்களும் இணைந்து நடத்தும் சென்னை எழுப்புதல் உபவாச ஜெபம் மார்ச் 5 முதல் 11 வரை தினமும் மாலை 6 செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். நாளை மாலை 6 முதல் இரவு 9 வரை பெரம்பூரில் டான் போஸ்கோ பள்ளி வளாகம். மார்ச் 7 ஆவடியில் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள மைதானம் கவுரப்பாளையம். மார்ச் 8 தாம்பரத்தில் கார்லி மேல்நிலைப்பள்ளி வளாகம். மார்ச் 9 ECR சாலையில் VGP கோல்டன் பீச் எதிர் மைதானம். மார்ச் 10 வானகரத்தில் இயேசு அழைக்கிறார் வளாகம். மார்ச் 11 பச்சையப்பன் கல்லூரி எதிரே தூய ஜார்ஜ் பள்ளி வளாகம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை. தேவ ஜனங்களே, சென்னை மாநகரின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜபிக்க வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு 0444-28-41-23-00 மற்றும் 9600-92-29-99. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், நம்முடைய அன்றாட வாழ்வில் அற்புதங்களை கொண்டு வரும் நாமம், பாவம் சாபம் வியாதியிலிருந்து விடுதலை தரும் நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி ஜனவரி 1 4 தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அற்புத சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொண்டவர்களின் அனுபவ சாட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்கு. என் பேர் ஜெயா, நான் வையக்கொண்டன்பட்டியிலிருந்து வரேன். எனக்கு 7 தலைவலி, தீராத தலைவலியாக இருந்துச்சு. ஆஸ்பத்திரிலாம் பார்த்து கண்ணாடி போட்டுனா வலி சரியாகவே இல்லை. இப்போ சார் ஜோம் பண்ணும்போது எனக்கு தலைவலினா தங்க முடியல, கை வச்சு ஜோம் பண்ணேன், எனக்கு தலைவலி சரியாயிருந்தே ஏசப்பா அப்படின்னு என்னை பேர் சொல்லி சொன்னாங்க. உனக்கு தலைவலியிலேருந்து விடுதலை கொடுக்காரு ஆண்டவர். இப்போ தேவாதி தேவனுக்கு கொடான கொடி. ஆமென். பாருங்களேன், ஆண்டவர் பெயரையும் சொல்லுகிறார், வியாதியும் சொல்லுகிறார், விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் அதுதான் கவனிக்கணும். ஜெயான் எத்தனை பேர் இருப்பாங்களே அப்படின்னு கேட்டால், பேர் சொன்னார், வியாதியை சொல்கிறார், உனக்கு தலைவலி, தீராத தலைவலி, அந்த வலி 7 இப்போ வரும்போது கூட அந்த வலியோடு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த வலி இல்லை, போயிட்டு. இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டத்தில் வழங்கிய உங்கள் வாழ்வை உயிர்ப்பிக்கும் தேவ செய்தி. குடும்பமாக பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம். இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சொல்லுகிறவர் யார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ராஜாதி ராஜா அவர், கத்தாதி கத்தன் அவர், தேவாதி தேவன் அவர். அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆண்டவர் என்னென்ன காரியத்தில் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார்? ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். புது பலன், நியூ ஸ்ட்ரென்த். ஒரு புது பலன் உங்களுக்கு அவசியம். அன்று சொல்லுகிறார், நீ புது பலனை பெற்றுக் கொள்ளுவாய். கழுகு எப்படி செட்டைகளை அடித்து புது பலன் அடைந்து எழும்புகிறதோ அதே மாதிரி புது பலன் அடைந்துன்னு எழும்ப போகிறாய். நீ ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டாய், இளைப்படைய மாட்டாய். இதுவரைக்கும் நீ சோர்ந்து போகிறல்ல, என்ன அவனுக்கு பலன் இல்லை? நீ பலனற்றவனாய் பலனற்றவளாய் இருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டது உண்மை, அபிஷேகம் பெற்றது உண்மை, ஜெபிக்கிறது உண்மை, ஆனால் உனக்கு பலன் இல்லை.
சாத்தானை ஜெயிக்க உனக்கு பலன் இல்லை, சோதனைகளை ஜெயிக்க உனக்கு பலன் இல்லை, போராட்டங்களை ஜெயிக்க பலன் இல்லை. அடிக்கடி சோர்ந்து போற, அடிக்கடி சோர்ந்து சோர்ந்து உட்கார்ந்துடுற. ஜோமன் என்னத்தை கண்டேன், பைபிள் வாசியத்தை என்னத்தை கண்டேன், ஊழியத்தை செய்து என்னத்தை கண்டேன் என்று சோர்ந்து போய் விடுகிறாய். மற்றவர்கள் கேள்வி எழுப்பும் போது நீ சோர்ந்து போய் விடுகிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து சோர்ந்து போறதுனால நான் இன்றைக்கு உனக்கு புது பலனை தரப்போகிறேன். I'm going to give you a new strength. எப்படி ஒரு கழுகு சட்டங்களை அடித்து எழும்புவதை போல நீ பலனடைந்து எழும்ப போகிறாய். அந்த பலனை உனக்கு தரப்போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி எந்த பிரச்சனை கண்டு நீ பயப்பட மாட்டே, எந்த பிரச்சனை கண்டு சோர்ந்து போக மாட்டேன். உன்னுடைய வியாபாரத்தில், படிக்கிற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல, நீங்க செய்கிற வேலையில பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் வரும்போது இனி நீ சோர்ந்து போவதில்லை, நீ பலன் கொண்டு நிற்பாய். அந்த புது பலனை உனக்கு தரப்போகிறேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சில 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைவீங்க. அது ஆவியானவர் கொடுக்கிற பலன். கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் அந்த ஆவியானுடைய அபிஷேகம் பெருக 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 நீங்க வல்லமை பெற்று எழும்புவீங்க. ஒரு நாள் அபிஷேகம் பெற்றீங்க, அந்நிய பாஷை பேசினீங்க, அதோடு அந்த அனுபவம் முடியவில்லை. 74 தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார், அந்த வல்லமை எனக்கு தந்தார், அதோடு முடிந்து விடவில்லை. 40 ஊழியத்திலே கடந்து வந்தாலும் இன்றைக்கு அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து தேவ பிரசன்னத்தில் அவருடைய வல்லமைக்காக காத்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமையினால் இன்றைக்கு என்னை நிரப்பும், அந்த வல்லமை என்னை பலப்படுத்தட்டும். அனுதினமும் அந்த பலன் எனக்கு தேவை, அனுதினமும் அந்த வல்லமை எனக்கு தேவை, அனுதினமும் எனக்கு வரக்கூடிய போராட்டங்கள் புதிது புதிதாக இருக்கிறது. ஆகவே புதிய ஒரு பலன் எனக்கு தேவை. நேற்றைக்கு வந்த பிரச்சனை இன்னைக்கு வரப்போவதில்லை, நேற்றைக்கு வந்த போராட்டம் இன்னைக்கு வரப்போவது இல்லை. சாத்தான் ஒவ்வொரு நாளும் விதவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், விதவிதமான போராட்டங்களை கொண்டு வருகிறான், விதவிதமான தாக்குதல்களை நடத்துகிறான். நான் அவனை ஜெயிக்க வேண்டுமானால் எனக்கு ஒரு புதிய பலன் தேவை. அந்த பலன் எப்படி கிடைக்கிறது? தேவ சமூகத்திலே முழங்காலிலே காத்திருக்கும் போது கிடைக்கிறது. ஆண்டவர் இந்த புது பலனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அனுதினமும் ஒரு புது பலன் உங்களுக்கு அவசியம். நேற்றைக்கு உள்ள பலன் இன்னைக்கு போராது, இன்னைக்கு ஒரு புது பலன் தேவை. இன்னைக்கு வரப்போகிற பிரச்சனை வித்தியாசமா இருக்கும், இன்னைக்கு சாத்தான் உங்களுக்கு வைத்திருக்கிற போராட்டம் வித்தியாசமா இருக்கும். அனுதினமும் நீங்க பலன் அடையணும், அனுதினமும் தேவனுக்கு காத்திருக்கணும், ஜெபிக்கணும், ஆவில நிரம்பி ஜெபிக்கணும், வசனத்தை தியானித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்ப புது பலன் அடைவீர்கள். கழுகுகளை போல எதுவுமே அசைக்க முடியாது. நீங்க காத்திருந்து ஜெபிச்சு பாருங்க, உலகமே உங்களுக்கு விரோதமா எதிர்த்து கூட நீங்க தைரியமா வந்து நிற்பீங்க. அது என்ன பண்ணு, என்ன எப்படிங்க அந்த பலன் வந்தது? நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அந்த புது பலனை உங்களுக்கு தருவார். ஒன்று உங்களை அசைக்காது, அல்லேலூயா. ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. எதை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எதை கண்டு பயப்பட மாட்டார்கள்? எலியா ராஜா பார்த்து சொல்றான், நீர்தாயா இஸ்ரவேலே கலங்க பண்றீரு. ராஜா சொல்றான், நீ கலங்க பண்ற, நான் இல்ல, நீதான். ராஜாவை பார்த்து கை நீட்டு சொல்றான். அந்த ராஜா நினைச்சா ஒரு நிமிஷத்துல அவன் தலை எடுக்க முடியும், ஆனா எலியாவுக்கு ஒரு தைரியம், பயப்படல. ஏன்னா அவன் கர்த்தருக்கு காத்திருக்கிற மனிதன், தேவனோடு இருக்கிற மனிதன். ராஜாக்களுக்கு கூட பயப்பட மாட்டான், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பயப்பட மாட்டான். ஏனென்றால் அந்த அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் தன்னோடு இருக்கிறவர் பெரியவர், அந்த பிரச்சனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும், அதற்கு அனுதினமும் நீங்க காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? புதிய சமுதாயம். வெளிப்படுத்தல் 21:5 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். சகலத்தையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம், நம்முடைய பலன், நம்முடைய சிந்தை எல்லாத்தையும் புதிதாக்குகிறார். நம்ம புதிதாக மாறிட்டு என்ன நடக்குது? நம்மளுடைய வீடு புதிதாயிரும், நம்முடைய கிராமம் புதிதாயிரும், நம்முடைய பட்டணம் புதிதாயிரும், நம்ம வேலை செய்கிற இடம் புதிய மாற்றத்தை அடையும், நம்ம பிஸ்னஸ் பண்ணுகிற ஏரியாவில் புதிய மாற்றம், சமுதாயம் புதிதாய் மாறும். ஆண்டவர் சமுதாயத்தை புதிதாய் மாற்றுகிறவர்.
அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் பிலிப்பி என்கிற மனிதன், புதிய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட மனிதன், ஆண்டவரால் புதிய வல்லமை பெற்றுக்கொண்ட மனிதன், புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்ட மனிதன், புதிய சிந்தனையை பெற்றுக்கொண்ட மனிதன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்குள்ளே போகிறான். என்ன நடக்கிறது? ஆண்டவர் பலத்த அற்புத அடையாளங்களை அவனை கொண்டு செய்கிறார். பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று, பட்டணமே மகிழுகிறாரு. அந்த பட்டணம் மந்திரவாதிகள், அந்த குறி சொல்றவங்க மாயவித்தைக்காரர்கள் உள்ள ஒரு பட்டணம். ஜனங்க மாயவித்தையில மயங்கி இருந்தாங்க, மந்திரவாதம் பில்லி சூன்யங்களை நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இந்த ஒரு மனிதன் போனான், அந்த பட்டணமே புதிதாய் மாறிவிட்டது, எல்லாம் புதிதாக்கப்பட்டு விட்டது, சமுதாயம் மாறிவிட்டது, பட்டணமே மகிழ்ந்த களி கூறுக. எதனால? இயேசு என்ற நாமத்தை சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம், சமுதாயமே மாறுகிறாரு. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்க. எபேசு என்கிற பட்டணத்திற்கு பவுல் போகிறார். பரிசுத்தாவினால் புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதர், புதிய அபிஷேகத்தை பெற்றவர், புதிய பலனை பெற்றுக்கொண்ட மனிதர் போகிறார். அங்க என்ன நடக்கிறது? அந்த பட்டணத்தில் ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுகிறது, அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. மந்திரவாதிகள் குறி சொல்லுகிறவர்கள் மனம் திரும்புறாங்க. 1-2 இல்லை, அந்த பட்டணத்தில் அத்தனை மந்திரவாதிகளும் மனம் திரும்பி, இதுதான் உண்மையான வல்லமை, இதுதான் மெய்யான ஆண்டவர், நாம் செய்யறதெல்லாம் பொய்யான காரியங்கள் என்று சொல்லி அந்த மந்திர புஸ்தகங்களை கொண்டு வந்து தெருவில் போட்டு எரித்தார்கள். அது கொஞ்ச நெஞ்சமல்ல, லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புஸ்தகங்களை, அந்த மந்திர புஸ்தகத்தை ரோட்ல போட்டு எரித்தார்கள். பட்டணமே மாறிவிட்டது, புதிதாக்கப்பட்டு விட்டது. இந்தியாவில் அதுதான் இனி நடக்க போகிறது, தமிழ்நாட்டில் அதுதான் இனி நடக்க போகிறது. ஆண்டவர் கிராமங்களை புதிதாக்க போகிறார், பட்டணங்களை புதிதாக்க போகிறார், சமுதாயத்தை புதிதாக்க போகிறார், அரசியலை புதிதாக்க போகிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்னால மத்திய பிரதேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். குஜராத்தில் தங்கிட்டு மத்திய பிரதேசத்துக்கு அந்த மிஷினரி அழைச்சிக்கிட்டு போனாங்க. தேவதாஸ் பிரதர் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு கிராமங்க உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி போகிற வழியில் ஒரு கூட்டம் போகிறாங்க, வில்லு அம்பு வச்சுருக்கிறாங்க. இது என்னது, ராமாயண மகாபாரதம் காலத்தில் இந்த வில்லு அம்பு வச்சு சண்டை போட்டாங்கன்னு எனக்கு கதையாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வில்லு அம்புலாம் வச்சுட்டு கூட்டம் கூட்டமாக போகிறாங்களே அப்படின்னு கேட்டால், எங்கே போகிறாங்கன்னு கேட்டேன். வேட்டைக்கா போகிறாங்க? வேட்டை இல்லை, சண்டை போட. மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்பவும் வில்லு அம்பு வச்சு சண்டை போடுறாங்க. அப்படி அந்த மக்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் மக்கள். ஒரு கிராமத்தை கூட்டு போகிறாரு. அந்த கிராமத்து வயல்வெளியில் ஒரு பந்தல் அமைச்சு மீட்டிங். நான் போய் நின்னா துப்பாக்கி வச்சுட்டு ஆட்கள் நிற்கிறாங்க. நான் பிரசவம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நேரம் முன்னால் ஒரு ஆள் துப்பாக்கி வச்சு அப்படி வந்து நிற்கிறார். எப்படி இருக்கு, பெரிய மீசை வச்சு அப்படி வந்து துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே நின்று பிரசவத்தை கேட்குறாரு. அப்படி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பட்ட பகலில் பப்ளிக்காக துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவங்க நிற்கிறாரு. நான் வந்து சிலுவை பற்றி பேசுகிறேன், பாவமன்னிப்பை பற்றி பேசுகிறேன், முடிச்சுட்டு ஆல்ட்ருக்கால் கொடுக்குறேன், வாங்க இயேசுக்கு ஒப்பு கொடு, வாழ்க்கையை மாற்றுவார்னு. அந்த ஆள் துப்பாக்கியோடு வர்றான். அப்படியே முன்னால் வந்து அப்படியே மேடையில் ஏறி என் பக்கத்தில் வந்துட்டான். நான் அப்புறம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அங்கே வந்து நிற்கிறான் துப்பாக்கியோட. பெரிய மீசை வச்சுருக்கிற அந்த ஆள் இப்படி இப்படி நீட்டுறான். அவன் இதை பேசுகிறான் மொழியில், அந்த ஆதிவாசிகள் பேசுகிற மொழியில். நான் தேவதாஸ் போய்ட்ட மெதுவாக கேட்டேன், எதுக்கு வந்திருக்கான், துப்பாக்கியோடு வந்திருக்கிறான், நம்மளை சுட வந்திருக்கிறானா, பயமுறுத்த வந்திருக்கான், கேளுங்கன்னா. அவன் என்ன சொல்கிறானா, துப்பாக்கியை பிடிங்கன்னு சொல்கிறான். ஏன்ட்ட என்னை வாங்க சொல்கிறான், துப்பாக்கியை வாங்குங்க, துப்பாக்கியை பிடிங்கன்றானா. எதுக்குன்னு கேட்டேன். அவன் இதுவரை நான் பாவம் செய்துட்டு என் பாவம் மன்னிக்கு பொண்ணு, துப்பாக்கியை கொடுத்துட்றேன்னு கொடுக்குறான். அல்லேலூயா சொல்லுங்க. விளங்கலையே அவங்களுக்கு. 500 ரூபா கொடுத்த அந்த துப்பாக்கியை வச்சு ஆளை கொண்டுட்டு வந்துடுவான். திருடன், அந்த ஊருடைய முக்கியமான தொழிலை திருடுகிற தொழில், கொள்ளையடிக்கிற தொழில். 500 ரூபா கொடுத்த சுட்டு கற்று வந்துடுவாங்க, கொன்னுட்டு வந்துடுவாங்க. அவன் ஒரு திருடன், திருடுறது தான் தொழில். அவன் வசனத்தினால தொடப்பட்டு இயேசு தொட்டதுனால வந்து, இனிமேல் இந்த துப்பாக்கியை நான் தொடமாட்டேன், நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு என்கிட்ட தர்றேன் அந்த துப்பாக்கியை. புரியுதா அவங்களுக்கு? மன மாற்றம், ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். அவன் குழந்தை ஒன்று, 5 வயசு குழந்தை கூடயே கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். அந்த சின்ன பிள்ளை, அது கையில் ரிவால்வர் இருக்குது, அது ரிவால்வர் வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் பார்க்குறேன், என்னையா ஊர் இது. அந்த பிரதர் சொன்னார், பிரதர்
இந்த கிராமத்தினுடைய தொழிலை கொள்ளையடிப்பார். இந்த கிராமத்தில் எல்லாருடைய தொழிலும் கொள்ளையடிக்கிறார். போலீஸ் கூட இந்த கிராமத்துக்குள்ளே வரமாட்டாங்க. இவங்க ஒரு குரூப்பாக போவாங்க, 40-50 பேர் டவுனுக்குள்ளே போய் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. கொள்ளையடிக்கிறது தான் அவங்க தொழில். துப்பாக்கி வச்சுருப்பாங்க, வில்லம்பு வச்சுருப்பாங்க, எதுக்கு வம்பண்ணி போலீஸே வரமாட்டாங்க. அவங்க தொழிலே அதுதான். இப்போ அங்கே என்ன நடந்திருக்குது, அவங்க எல்லாம் மனம் மாறி ரட்சிக்கப்பட்டு கொள்ளையடிக்கிற தொழிலை விட்டு விட்டு விவசாயம் செய்கிறார்கள். சமுதாயம் மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் இயேசு. இயேசு மதம் மாற்றுகிற தெய்வம் அல்ல. இயேசு சமுதாயத்தை மாற்றுகிறவர், மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். கொள்ளையடிக்கிற கும்பலை ஆண்டவர் மாற்றினார். மந்திரவாதம் செய்வது, பில்லினை செய்வது, அதுதான் அவருடைய வாழ்க்கை. நூற்றுக்கணக்கான மந்திரவாதிகள் மந்திரத்தெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இன்னைக்கு இயேசுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறாங்க. அது பாவம் என்று சொல்லி சமுதாய மாற்றம். தமிழ்நாட்டில் வரப்போகிறாரு, உங்க கிராமத்தில் வரப்போகிறாரு, உங்க பட்டணத்தில் வரப்போகிறாரு, அரசியலிலே வரப்போகிறாரு. ஆண்டவர் சமுதாயத்தை மாற்ற போகிறார், புதிதாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிதாகணும்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் மாற்ற போகிறார். சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். தமிழ்நாட்டை ஆண்டவர் புதிதாக்க போகிறார். கர்த்தரால மட்டும்தான் அது முடியும். பரிசுத்தமுள்ள தேவனால் மாத்திரம்தான் அது முடியும். இயேசுவால மாத்திரம்தான் முடியும். காரணம் என்ன தெரியுமா? மனிதனை மாற்ற, சமுதாயத்தை மாற்ற இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். தன் இரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்தார். கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் அடிய வடிய சிலுவையிலே தொங்கி புது உடன்படிக்கையின் இரத்தத்தை சிந்தினார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனிதனோடு ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இந்த உலகத்திலேயே மனிதனுக்காக வந்த இரத்தம் சிந்தின ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அவர் தான் ஒரு மனிதனை புதிதாக்க முடியும். அவர் தான் சமுதாயத்தை புதிதாக்க முடியும். அவர் தான் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி நாம் இப்போ செபிக்க போகிறோம். இப்போ வியாதி உள்ள இடத்துல கை வையுங்க. கண்ணில் சுக வேண்டும்னா கண்ணில் கை வையுங்க. இருதயத்தில் சுக வேண்டும் என்றால் இருதயத்தில் கை வையுங்க. எந்த இடத்தில் கட்டிகள் இருக்கிறது, கேன்சர் கட்டி, டிபி கட்டி, தைராய்டு கட்டி, அந்த இடத்துல கை வையுங்க. கழுத்தில், மார்பில், வயிற்றில் எங்க கட்டி இருக்கிறவங்க கை வைங்க. இயேசுவே என்னை தொடும், என் கண்களை தொடும், என் காதுகளை தொடும், என் எலும்புகளை தொடும், நரம்புகளை தொடும். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. உயிர்ப்பிக்கிற வல்லமை, சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறாரு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இதோ சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு. விடுதலை உண்டாகிறாரு. தேங்க்யூ லார்ட். தொடுமாண்டு வரை சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். பலவீனப்பட்ட சரீரங்கள் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படட்டும். வியாதிப்பட்ட சரீரங்கள் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படட்டும். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. வியாதிப்பட்டவளை ஆண்டவர் தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறார். அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். இப்பொழுது நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியே வா. இப்பொழுது இந்த சரீரத்தில் உனக்கு இடமில்லை. இயேசுவின் நாமத்தில் அவைகளை கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாவதாக. பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக. குருட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நரம்பு மண்டலங்களை தாக்கி இருக்கிற ஆவிகள், நரம்பு மண்டலத்தை தாக்கி பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். சுகம் உண்டாவதாக. விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, தலை முதல் கால் வரை ஒவ்வொருவர் மீதுமுடைய வல்லமை பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த நோய்கள் மாறி விடுதலை உண்டாகட்டும். கட்டிகள் மறையட்டும். கேன்சர் வியாதி மறையட்டும். கேன்சர் நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை கட்டிந்து கொள்கிறன் இயேசுவின் நாமத்தில். விடுதலை, சுகம் உண்டாகட்டும். தகப்பனே, இதோமுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். யார் யார் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக செபிக்கிறாங்களோ இந்த வருஷம் புதிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கணுப்பா. கணவன் மனைவிக்குள்ள அன்பு ஐக்கியம் உண்டாகணும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் உண்டாகணும்.
அவருடைய வீடுகளுக்குள்ள நல்ல சமாதானம் சந்தோஷமும் உண்டாகும்படி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் புதிதாக்கும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரேன். இந்த வருஷம் ஒரு குழந்தை அவர்களை அணைத்துக் கொள்ளும்படியாய் ஆசீர்வதியும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக, குழந்தை செல்வம் உண்டாவதாக. நீர் ஆசீர்வைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வீடு கட்ட முடியலையே, சொந்தமாய் வீடு இல்லையே என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் சொந்தமாய் அவளுக்கு வீடு கொடுப்பீராக, சொந்தமாக நிலம் கொடுப்பீராக, வீட்டை கட்டி முடிக்க கிருபை கொடுப்பீராக. தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். காரியங்கள் வாய்க்கட்டும், புதிய காரியத்தை செய்யும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நீர் புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். கடன் பிரச்சனையில் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் விடுதலை கொடுப்பீராக. முற்றிலுமாய் கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனை விடுதலை உண்டாகட்டும். வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும். வருமானத்தில் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாபாரத்தில் பண தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கப்படட்டும். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வருமானம் பெருகட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லா பண பிரச்சனைகள் நீங்கட்டும். இந்த வருஷத்துல கடனில்லாத ஒரு வாழ்க்கையை தாரும். செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவளுக்கு தாரும். தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் சத்தியம் டிவியில் சென்னை எழுப்புதல் உபவாச ஜபத்தின் சிறப்பு தொகுப்பு, சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களின் தேவ செய்தியுடன் மார்ச் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தினமும் காலை 6 மணி முதல் 6:30 மணி வரை ஒளிபரப்பப்படும். காண தவறாதீர்கள். இதன் மறு ஒளிபரப்பு இரவு 10:30 மணி முதல் 11 மணி வரை. இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களுக்காக ஆசீர்வாத உபவாச ஜெபம் மார்ச் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். நடைபெறும் இடம் தேவனுடைய கூடாரம், 4 மாவடி. தேவ செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் சகோதரர் ஏ அப்பாத்துறை ஆகியோர். உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் ஆசீர்வதிக்கப்பட தேவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வாருங்கள். திரும்பிச் செல்ல அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி உண்டு. தொடர்புக்கு 9441-0179-04639-22-00. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் இயேசு விடுவிக்கிறார் ஆசீர்வாத பெருவிழா நாள் மார்ச் 23, 24, 25 ஆகிய தேதிகளில். நேரம் தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இடம் பெத்லகேம் பொறியியல் கல்லூரி, நடுத்தேரி, கருங்கல். தேவ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரர் ஏ அப்பாதுரை. சமாதானம் இல்லையா? வியாதியின் வேதனையா? தீராத கடன் பிரச்சனையா? உங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தொடர்புக்கு 9865189883, 0465120521. பிரியமானவர்களே, ஆண்டவுடைய வழி நடத்துதல் படி 3 வருஷமாக மே மாதத்தில் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஜெப சுற்றுலா சென்று வருகிறோம். சும்மா போய் இடத்தை பார்ப்பது மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காகவும் இஸ்ரவேல் மக்களுடைய ரட்சிப்புக்காகவும் 12 மணி நேர உபவாச ஜெபம், அது மாத்திரல்ல கலிலைய கடற்கரை ஓரத்தில் கூடி ஜெபிப்பது, கர்மேல் பர்வதத்தில் கூடி ஜெபிப்பது, எச்சமனை தோட்டத்தில் ஜெபிப்பது. இந்த மாதிரி நாம் அந்த தேசத்துக்காக, அந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் வழி நடத்தி கடந்த 2 வருஷமாய் ஜெபித்து வந்திருக்கிறோம்.
இந்த வருஷமும் மே மாதத்தில் 2ஆம் தேதி முதல் அந்த ஜெப சுற்றுலா யாத்திரை செய்ய இருக்கிறோம். மற்ற நாட்களில் அந்த தேசம் முழுவதையும் எல்லா இடங்களையும் மிஸ் பண்ணாம நீங்கள் பார்ப்பதற்கும் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இதனுடைய விவரங்களை அறிந்து கொள்ள உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளலாம், பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். குறிப்பிட்ட மக்கள் மாத்திரமே அழைத்து செல்ல ஒழுங்கு செய்திருக்கிறோம். உடனே முந்திக் கொள்ளுங்கள், பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்க. வாங்க நம்ம சேர்ந்து போய் நாம் இஸ்ரவேல் தேசத்தின் எழுப்புதலுக்காக, இஸ்ரவேல் மக்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் அதை பார்த்து உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 04639220022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 04639220000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.